கோவையில் பல்வேறு பகுதிகளில் தலைமை ஆசிரியர்களை நியமனம் செய்ய கோரி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டமைப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் ராஜவீதியில் உள்ள துணிவணிகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கலந்தாய்வு அறைக்குள் சென்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவை மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை காலி இடங்களாக அறிவிக்க கோரி நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். சென்னை செங்குன்றம் அருகே ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 50 டன் ரேஷன் அரிசி கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டது. செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஆந்திரா சென்ற சரக்குந்துவை மடக்கி சோதனை நடத்தினர். அப்போது அதில் 30 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லாரி ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணையில் கிடங்கில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த 12.5 டன் ரேஷன் அரிசி மற்றும் 7.5 டன் கோதுமையை ஆந்திராவிற்கு கடத்தவிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்ததோடு கடத்தலில் ஈடுபட முயன்ற செந்தமிழ் சுகுமார் முருகன் ஆகிய 3 பேரை கைது செய்து குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மயிலத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பிரசித்தி பெற்ற திருமணஞ்சேரி உத்வாகநாதர் சுவாமி திருக்கோவில் மாசி மாத பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குத்தாலம் அருகே திருமணஞ்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற உத்வாகநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமான் கல்யாண சுந்தர மூர்த்தியாக கோகிலாம்பாள் அம்பிகையை திருமணம் செய்து கொண்டதால் இந்த தலம் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 200 ஆண்டுகளுக்கு பின்னர் மாசி மக பெருமிழாவை முன்னிட்டு விநாயகர் புறப்பாடு செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ரிஷப கொடி ஏற்றப்பட்டு பின்னர் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மாரிமுத்து, ஆய்வாளர் ஹரிசங்கரன், செயல் அலுவலர் நிர்மலா தேவி உள்ளிட்டோர் பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே 100 ஆண்டு பழமையான பாறைக்கோவில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கிருஷ்ணகிரி அடுத்த எலத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த 118 ஆண்டுகளுக்கு முன்பு கொடிய நோய் தாக்கியதில் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்ததை அடுத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பாறை மேல் ஏறி இறைவனை வணங்கியதை அடுத்து மக்களை காப்பாற்றப்பட்டனர் என்பது ஐதீகம். இதற்கு நன்றி தெரிவித்து கிராம மக்கள் எலத்தகிரி பாறைக்கோவில் திருவிழாவை ஒட்டி சேலம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் சிங்கராயன் கொடியேற்றியதை அடுத்து தேர்பவனி நடைபெற்றது. இதனையடுத்து இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் உற்சவ தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீர்காழி அருகே தையல் நாயகி அம்மன் உடனுறை ஆகிய வைத்தீஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் செல்வ முத்துக்குமாரசுவாமிக்கு வருடாந்திர தை செவ்வாய் உற்சவம் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து யானை வாகனம், வெள்ளி இடும்பன் வாகனம், காமதேனு வாகனம் உள்ளிட்ட வீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் செல்வ முத்துக்குமாரசுவாமி எழுந்தருளினார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர்.